பிரைஸ்லா, ஒரு சின்ன செய்தி ரொம்ப சுருக்கமா பார்க்கலாங்க. பயப்படாதே, அநேகர் உபத்திரவங்களுக்குள் கடந்து செல்வார்கள், உபத்திரவமோ உங்களை கடந்து செல்லும். உங்களை தள்ளினவர்கள் அந்த அக்கினியில் விழுந்தார்கள், நீங்களோ அந்த அக்கினியில் நடப்பீர்கள். அமேன். உங்களுடைய தரிசனம் துளிர் விடும் பொழுது உங்களுடைய லட்சியம், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்துதான சில திட்டங்கள், இப்படி இருக்கணும், அப்படி வாழணும்னு ஏதோ உங்களுடைய ஆசைகள் அப்படி துளிர் விடும் பொழுது அதற்காக முயற்சி செய்வீங்கள, அந்த முயற்சி அப்படி அப்படி இரண்டு இலை விடும் பொழுது அது ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிஞ்சிருவான் உங்கள் சத்துருக்கள். புரியுதுங்களா? அதெல்லாம் வேண்டாம் பிரதர், அதெல்லாம் உங்களால முடியாது, அதுக்கெல்லாம் திறமை வேணும், அதுக்கெல்லாம் ரொம்ப பேக்ரவுண்ட் வேணும், அதுக்கெல்லாம் நல்ல அறிவு வேணும், ஏதோ ஒரு காரணம் சொல்லி அது ஆரம்பத்திலேயே அந்த தரிசனத்தை அப்படி வேரோட பிரிங்கி அப்படி பிடுங்கி எரிய பார்ப்பான் சத்துரு. அதுவும் சில மண்டைங்கள்லாம் இருக்கும், நாங்க செய்யாததா, எங்களால முடியாததா, நாங்கெல்லாம் எல்லாம் பண்ணிட்டோம், நீ எல்லாம் அதுக்கெல்லாம் பண்ண முடியாது, உன்னால முடியாது, முயற்சி பண்றது எல்லாம் வேஸ்ட்னு சொல்லி ஆரம்பத்திலேயே ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தி அந்த முயற்சி நீங்கள் கைவிடும் வரை ஓய மாட்டாங்க. அதையும் தாண்டி உங்கள் இலை துளிர்விடும் பொழுது தட்டி கொடுக்க வேண்டியவங்களே தட்டி வைக்க நினைப்பாங்க. புரியுதுங்களா? ஆனால் அதையும் தாண்டி ஒரு நாள் நீ விருட்சமாய் வளர்ந்து அவர்களுக்கு முன்பாக நிற்பாய். உன் சரித்திரம் தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும் மொத்தமும் கிருபை என்று. உன்னை சீண்டினவர்களுக்கு தெரியும் கர்த்தர் உனக்காய் எதையும் செய்வார் என்று. ஆமென். எனக்காக ஏதாவது செய்வாருங்களா? என் ஒருத்தனுக்காக செய்வார். உன் ஒருவனுக்காய் ஒரு சேனையை அனுப்புவார், தனி ஒருவனுக்காய் சூரியனை நிறுத்தினார்னு சொல்லி வேதம் சொல்லுது. புரியுதுங்களா? உங்களுக்கு தான் அவர் புறா, உங்கள் சத்துருக்களுக்கு அவர் அக்னி ஜுவாலை, உங்களுக்கு தான் அவர் ஆட்டுக்குட்டி, உங்கள் சத்துருக்களுக்கு அவர் யூத ராஜ சிங்கம். ஆமென். நல்லா கவனிங்க, உங்களை இன்னைக்கு உடைக்கலாம், சிதறடிக்கலாம். நீங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு மண்பானை. புரியுதுங்களா? ஒரு மண்பானை எவ்வளவு தாங்க முடியும்? ஒரு மண்பானை. அதனால உடைச்சு உடைச்சு தூள் தூளா உங்களை சிதறடிக்கலாம். ஆனா அந்த துகள்களை எல்லாம் என் கர்த்தர் சேர்த்து மீண்டும் உருவாக்குவார். மண்பானையாக அல்ல, அக்னி ஜுவாலையாய் உருவாக்குவார். அப்ப சொல்லுங்க, நெருப்புடா நெருங்குடா அன்னைக்கு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக சிறப்பான சம்பவங்களை கர்த்தர் தரமா ஒரு நாள் செய்வார். சரிங்களா? இந்த உபத்திரவம் உங்களுடைய வாழ்க்கையில சீக்கிரம் கடந்து போய்விடும். இது லேசான உபத்திரவம். பை பை. காட் பிளஸ் யூ.